ஹலோ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துருக்க சேனல் சிம்பிள் இர்ஃபான், நான் உங்கள் இர்ஃபான். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம திருச்சியில் தான் இருக்கோம். திருச்சியில் காட்டூரில் ஒரு கேஃபே ஷாப்புக்கு ஒன்று வந்திருக்கோம். ஸோ இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு கேஃபே ஷாப் இருக்குதுன்னு எனக்கு இங்கே வரும்போது தான் தெரிஞ்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாப்புல இந்த ஷாப் போய் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அந்த ஷாப்புக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த ஷாப்போட பேர் பார்த்திங்கன்னா கேஸ்கேட் கேஃபே. ஸோ அந்த ஷாப்போட என்ட்ரன்ஸோட அட்மாஸ்பியரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ திருச்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நர்சரி மாதிரி சிஸ்டமில் அவங்க உள்ள கேஸ்கேட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். நம்ம ஷாப்புக்குள்ளே போய் எப்படி இருக்குது, இந்த ஷாப் ஒர்த்தா இல்லையா, இங்கே என்னெல்லாம் இருக்குது, இங்கே என்னெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன், நீங்கள் வந்தால் இங்கே நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதேமாதிரி நிறைய சூப்பரான ட்ராவல் லாக்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். வாங்க இப்போ இந்த கேஃபே போய் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கேட் கேஃபே அப்படின்னு சொல்லி ஒரு கேஃபே ஷாப்புக்கு வந்திருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா காட்டூரில் இருக்குது. நம்ம திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற அந்த காட்டூர் பைபாஸில் உங்களுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேசுவல் ஃபார்மெட்டில், ஓகே, ஒரு கோட்டை ஃபார்மெட்டில் வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு க்ரீனரியான ஒரு என்ட்ரன்ஸுங்க, நல்ல வந்து ஒரு சூப்பராக பச்சை பச்சைன்னு ஒரு அழகாக இருக்கும் இந்த லொக்கேஷனு. ஸோ சிட்டிக்குள்ளே இதை வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஞ்சஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேர்ட் கூண்டர் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பச்சையாக நிறைய வந்து செடிகளை வந்து வளர்த்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நர்சரி மாதிரியும் இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதோட தான் இந்த கேஃபே ஷாப் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ளூ கலர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த மலையெல்லாம் பெஞ்சு அப்புறம் இந்த கொஞ்சம் மலைக்காக வந்து அந்த ஷீட் போட்டிருந்தாங்க. இல்லைன்னா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கேஷுவல் எஃபெக்டில் தான் இருக்கும். நான் ஃபோட்டோ கூட உங்களுக்கு இதில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஃபே ஷாப்பை நம்ம எதுக்காக சூஸ் பண்ணோம், ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதோட அட்மாஸ்பியர் கொடுக்குற அந்த ஃபீலே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணாப்புல. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ அதே மாதிரி வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிட் அவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் லே அவுட் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இங்கே அழகாக வந்து ஃபோட்டோ ஷூட்டுலாம் எடுக்கிறதுக்கு, உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஆனால் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுங்க. நீங்கள் அழகாக சூப்பராக உட்காந்து ரசித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றதும் ஒரு நல்ல ஃபீலிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இங்கே வச்சுருந்தாங்க. சூப்பர், இங்கே வந்து பாருங்கள் சூப்பராக ஒரு ஸ்டீலில் நமக்கு ஒரு சேர்லாம் போட்டு விட்டு. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய க்ரீனரியாக பச்சை பச்சைன்னு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்ணும் அப்படின்றது மட்டும் இல்லை, இங்கே வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே இப்படி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் வந்து கிட்ஸாக வரீங்க இல்லை வந்து கப்புள்ஸாக வரீங்க அவர் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதுக்கு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கேஷுவல் டைப்பில் தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கேஃபே ஷாப்பு, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாகவே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் வந்து நடந்து போகிறதுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். வெளியே உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த குருவி கத்துற சவுண்டோடையும் அந்த இயற்கையோடு உட்காந்து சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்றேன்னா வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வெளியே சானிடைசர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்தோடனே அந்த அங்கே உங்களுக்கு உள்ளே கிடைக்கக்கூடிய அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். அதோட லைட்டிங் ஆகட்டும், அங்கே வச்சுருக்க அந்த காஃபி செட்டப் ஆகட்டும், எங்கே திரும்பினாலும் காஃபி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் அங்கேயே நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு இடமும் அவங்க ஸ்டேஜ் மாதிரி கூட ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காஃபியோட ஸ்மெல்லும் இருந்தது. ஓகே, யூஸ்வலாக ஒரு ரூம் ஸ்ப்ரே போடாமல் நல்ல ஒரு காஃபி ஸ்மெல்லோட தான் அந்த இடம் இருந்துச்சு. அப்படியே நம்ம ஃபேன் அவுட் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு தான் அந்த காஃபி ஷாப்பு. கொஞ்சம் இருட்டாக இருக்கா, ஒரு செகண்ட் இருங்க.
இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் அந்த காஃபி ஷாப் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த காஃபி ஷாப்போட கம்ப்ளீட் லேஅவுட். ஸோ உங்களுக்கு ஏசியில் உள்ளே உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த உள்ளே இருக்க இந்த என்வாயர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே நான் ஒரு சோஃபா செட்டும் போட்டிருக்காங்க, அந்த சோஃபாவில் நான் உட்காந்து காஃபி குடிக்கணும் சாப்பிட்ணுன்னா அதையும் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியே உட்காந்துக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் அவங்க உங்களுக்கு அங்கே டைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் காஃபி ரிலேட்டடான விஷயங்களாகவே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் காஃபியோட மேக்கிங் மிஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபில்டர் காஃபி பண்ணுற இதாகட்டும், ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து ஒரு சில விஷயம்லாம் இதெல்லாம் என்ன எது அப்படின்றது எனக்கே தெரியாது. அங்கே போய் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு இதெல்லாம் என்ன ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி அது மாதிரி இருந்தது. ஸோ இது கூட பாருங்களேன், இது வந்து நான் அந்த ரொம்ப பழைய காஃபி பீன்ஸை இது பண்ணி அந்த மேலே இது வழியாக தான் நம்ம டாப்பில் வந்து அந்த காஃபி பீன்ஸை நம்ம வந்து போட்டு அதை வந்து மேனுவலாக வந்து அதை ஸ்க்ரப் பண்ணியும் 100 பக்கமாக அதை வந்து அவுட் வந்து எடுக்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து அதை நீங்கள் டச் அண்ட் ஃபீலும் பண்ண முடியுங்க. சாப்பிட்ற கடைக்கு போயிட்டு சாப்பாடே காட்டாமல் ரொம்ப நேரம் கடையே காட்டிட்டுவங்களுக்கு இப்போ நம்ம சாப்பாடுக்கு வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ அதனால் ஒரு ஸ்நாக்ஸ் செட்டு மாதிரி சாப்பிட்டு போகலாம் தான் அங்கே இருந்தோம். ஸோ சி வந்து இந்த சாங்குவேஜ் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ண இந்த சாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு கிளப் சாங்குவேஜ் இந்த மூணு லேயர் இருக்குது பார்த்திங்களா, கிளப் சாங்குவேஜ். இது வந்து நான் ஸ்பைசி, ஒரு எல்லா ஒரு கிட்ஸ்லேருந்து எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு சாண்ட்விச். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் மத்தியானம் ஆல்ரெடி ஹெவியான ஒரு ஸ்பைசி ஃபுட்டு எடுத்துகிட்டு தான் வந்திருந்ததுனால நான் ஒரு நான் ஸ்பைசி ஒரு டீசெண்டான சாண்ட்விச் வந்து நான் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு யூஸ்வலாக கிளப் சாண்ட்விச்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக அதை வந்து பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அ பேசிக்லி இட்ஸ் பெஸ்ட் ஆஃப் ஃபுட். என் கூட இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு பொட்டேட்டோ அப்படின்னா அது பயங்கர ஃபேவரட். அது என்ன ஃபார்மேட்டில் என்ன ஃபார்மில் இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் அந்த ரியாக்ஷன். ஓகே, இப்போ காஸ்கேட் காஃபியோட காஃபியை நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த காஃபியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கொண்டு வந்து அந்த வச்சோடனே அந்த அரோமா பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் உடனே அது குடி அப்படின்ற மாதிரி அந்த அரோமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத அந்த ஸ்மெல்லே தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை குடிக்கும் போது உங்களுக்கு அந்த காஃபியோட அந்த டேஸ்ட் வைஸ் உங்களால் நல்லா உணர முடியும், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறதாங்க என்னோட ரொம்ப ஃபேவரட் டிஷ். நாங்கள் சாப்பிட்டதுலே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது இதுதான். இதுக்கு பேர் வந்து ஹிட்லர் ப்ரௌனி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ மேலே மூணு விதமான ஐஸ்கிரீமும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனி கேக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரௌனி கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நட்ஸு வால்நட்ஸுன்னு நிறைய விதங்களை மிக்ஸ் பண்ணி அந்த கேக்கை வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கேக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஒரு பக்கம் காஃபி ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்லாம் பார்க்காதீங்க. அது வந்து உள்ளே அந்த ப்ரௌனியில் வால்நட்டு பிஸ்கா அதுக்கப்புறம் நிறையா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் அதை காட்டினது. இப்போ நம்மளோட மெனு கார்ட்ஸ் பார்த்துக்கோங்க, இங்கே நிறைய இருக்குது மெனுவில். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு வேணுன்ற மெனு நீங்கள் பாஸ் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதிலே காட்டியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்க முடியும். எனக்கு இவங்க கொடுக்குற இத்தனை வெரைட்டிஸில் அந்த வச்சுருக்க அந்த ரேட்ஸ் வந்து ஒரு ரீசனபுளாக தான் வச்சு. நீங்கள் இப்போ ஒரு நார்மலாக ஒரு பேசிக்காக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அவங்க இதே ரேட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நமக்கு இங்கே இருக்கிற இந்த ஆம்பியன்ஸில் இந்த ரேட்ஸ்லாம் அவங்க கொடுத்தது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கேஃபே ஷாப்புக்கும் போயிருக்கேன், அங்கே அவங்களோட பில்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு நிறைய மெயின் கோர்ஸ் ஐட்டம்ஸும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது பீஸா ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், ஸோ பாஸ்தா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிசிலர்ஸ் வேணும்னா சிசிலர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெயின் கோர்ஸஸும் அவங்க நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் டைப் மாதிரி சாப்பிடணும், ஒரு லஞ்ச் மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இங்கே நிறையவே இருந்தது. அதுலேயே வந்து உங்களுக்கு மில்க் ஷேக்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து ரெஃப்ரெஷன் ட்ரிங்க் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ ஓவராலாக ஜஸ்ட் அப்படியே நான் ஒரு ஃபோட்டோவில் உங்களுக்கு அதோட மெனு கார்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபுட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கான ஒர்த்தான ஃபுட்டை தான் அவங்கவுங்க இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காஃபி ஷாப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரேட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த டேஸ்ட்டுக்கும் காஃபியெல்லாம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு, காஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துருந்தாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த காஃபி கொண்டாந்து வைக்கும் போது அதோட அரோமா பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே நீங்கள் உடனே குடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் சாப்பிட்ட அந்த ஹிட்லர் ப்ரௌனி அப்படின்றது தான் அந்த ஐஸ்கிரீமு. இங்கே வந்தீங்கன்னா அதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ப்ரௌனியும் நட்ஸு வால்நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவங்க கொடுக்குற ரேட் வந்து ரீசனபுளாக தான் இருக்குது. இந்த அட்மாஸ்பியருக்கும்
அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட். ஓகே, ஸோ நான் சாப்பிட்டது வந்து ரொம்ப பெரிய பில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோடய பில் இது தான். ஓகே, ஸோ நம்ம பில் இவ்வளோ தான் வந்துச்சு. ஸோ இதுதான் நான் சாப்பிட்ட பில். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. ஓகே, ஸோ அதாவது இந்த காஃபி ஷாப் எங்களை கூப்பிட்டு இங்கே வந்து வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். சரி, சும்மா ட்ரை பண்ணலாம், நான் வந்து இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் தான் நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணது. பட் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு சாப்பாடு விட இங்கே இருக்க இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இங்கே இருந்த அந்த அட்மாஸ்பியர், இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றத இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறவங்க இந்த ஹைவேல, சேம் காட்டூர் ஹைவேல தான் இது உங்களுக்கு இருக்குது. ஓவராலாக சொல்லணும்னா இதுக்கு என்னை ரேட்டிங் கொடுக்க சொன்னீங்கன்னா நான் 10 கண்டிப்பாக 7.5 கொடுப்பேன். இதோட அட்மாஸ்பியருக்கே நான் கண்டிப்பாக அதை வந்து கொடுப்பேன். மஸ்ட் ட்ரை. ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து பாருங்கள். இது ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை, இது நானாக இந்த கடைக்கு வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து இதை உங்களை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம சேனலில் மற்ற வீடியோவும் போட்டிருக்கோம், அதை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்டுருக்கோம், மற்ற வீடியோ போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்.